என் அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்கள் குழந்தையும் ஐன்ஸ்டீன் ஆகலாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். கடந்த சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நானும் எனது துணைவியார் ராதா ஸ்ரீதரன் அவர்களும் கல்வித்துறையில் எங்களாலான சேவையை செய்து வருகிறோம். கல்வி சம்பந்தமாக நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் என்று சொல்லக்கூடிய மனதையும் மூளையையும் எப்படி ஒருங்கிணைப்பது என்பது பற்றியும், ஹாப்பி பேரண்டிங் என்று அமெரிக்காவில் ஃபிலடெல்ஃபியா நகரில் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வரும் ஒரு பயிற்சி மையத்தில் பெற்ற அனுபவத்தையும், கடந்த 25 ஆண்டுகளாக பள்ளியில் அங்கே பெற்ற அனுபவத்தையும் ஒருங்கிணைத்து இந்த உங்கள் குழந்தையும் ஐன்ஸ்டீன் ஆகலாம் என்ற தொடர் நிகழ்ச்சியை உங்களுக்கு கொடுப்பதில் பெருமை அடைகிறோம். அது என்ன சார், உங்கள் குழந்தையும் ஐன்ஸ்டீன் ஆகலாம் என்று நீங்கள் கேட்பது எங்கள் காதில் உழுது. எதற்காக உங்கள் குழந்தையும் ஐன்ஸ்டீன் ஆகலாம்? ரெண்டு வார்த்தைகள், உங்கள் குழந்தையும் ஐன்ஸ்டீன் ஆகலாம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு காரணம் இருக்கிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நமக்கெல்லாம் தெரியும், பெரிய சயின்டிஸ்ட், 20 நூற்றாண்டில் சிறந்த சயின்டிஸ்ட், விஞ்ஞானி என்று அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்டவர். ஆனால் அவர் சிறு வயதில் பிறந்த பொழுது இவரால் ஒன்றுமே சாதிக்க முடியாது இந்த குழந்தையால் என்று கைவிடப்பட்டவர். படிக்கல, படிக்க முடியல, ரொம்ப முள்ள தான் பேச ஆரம்பித்தார், ரொம்ப சுமாரான ஒரு ஆரம்பம். தனக்கு கிடைத்த வேலையும் இழந்தார். ஆனால் 1950s அவர் இறக்கும் பொழுது அவர் வந்து ஒரு பெரிய நோபல் லாரெட். அப்படி என்னதான் இருந்தது அவர்கிட்ட, எப்படி முன்னுக்கு வந்தார் அவர் என்ற கேள்வி பலர் மனசில் வந்துச்சு. இதை பற்றி ஒரு சுவையான கதை இருக்குது, பின்னால் வரக்கூடிய எபிசோடில் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ சாதாரணமாக துவங்கிய ஒரு குழந்தையால் ஐன்ஸ்டீனாக ஆக முடியும். சரி, உங்கள் குழந்தையும் அது என்ன சார் அப்படி கேட்குறீங்க இல்லையா. பல பேர் நினைக்கிறாங்க வாழ்க்கையில் சாதிப்பதற்கு ஏதோ ஒரு முக்கியமான சில காரணங்கள் இருக்கணும். ஒன்று, படித்த குடும்பத்தில் பிறந்திருக்கணும், அல்லது வசதியான குடும்பத்தில் பிறந்திருக்கணும், அல்லது ஏதோ ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன், தெய்வ அருள் இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் எந்த குழந்தையாலையும் முன்னுக்கு வர முடியும் என்பதற்காக பல உதாரணங்களை உங்களுக்கு சொல்லப்போகிறேன். முக்கியமாக உலக அளவில் சாதிக்க வேண்டுமென்றால், உலக அளவில் சாதிக்க வேண்டுமென்றால் என்ன செய்யலாம், அதை பற்றிய விரிவான ஒரு நிகழ்வு தான் இது. இதை ஒவ்வொரு பதிவேற்றமும் ஒரு 12-15 நிமிடங்களுக்கு இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது உங்களை இருக்கக்கூடிய குழந்தை, அவர்களுக்குள்ளே புதைந்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றல், அதை என்ன செஞ்சால் உலக அளவில் உங்கள் குழந்தையால் சாதிக்க முடியும்? இப்போ புரிஞ்சுக்க இல்லையா, உங்கள் குழந்தையும் ஐன்ஸ்டீன் ஆகலாம். இப்போ ஜீனியஸ் என்று ஒரு வார்த்தை எழுதிக்கோங்களேன், ஜீனியஸ், மேதாவிகள் சொல்லலாம். இந்த ஜீனியஸ் இரண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று,
born genius. பிறக்கும் பொழுதே ஜீனியஸாக பிறக்கக்கூடிய சில குழந்தைகள். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இந்த பட்டாம்பூச்சி பார்த்துட்டு போய் அந்த பட்டாம்பூச்சி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், பல வண்ணங்கள்ல இருக்கும், அழகா பறந்து போயிட்டு இருக்கும். சில நாடுகள்ல அந்த பட்டாம்பூச்சி வந்து மேலே உட்காந்துதானா அது ஒரு பெரிய சுபசகுனம்னு நினைப்பாங்க. அவ்வளோ அழகான பட்டாம்பூச்சி. அதுவும் பட்டாம்பூச்சியுடைய வகைகள்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி கூட கடவுளுடைய படைப்பா என்று வியக்கக்கூடிய அளவில் அந்த சில பட்டாம்பூச்சிகள் இருக்கும். ஆனால் அந்த பட்டாம்பூச்சியுடைய முதல் வடிவம் எடுத்து பார்க்கும் பொழுது கம்பளிப்புழு. அந்த ஒரு கம்பளிப்புழு தான் பட்டாம்பூச்சியாக வருகிறது. ஒரு கம்பளிப்புழுவை தூக்கி நம்ம மேலே போட்டால் ஆஹா வெரி குட் அப்படின்னு நான் சொல்லுவோம், அப்படியே தள்ளிடுவோம். அருவறுப்பான ஒரு உணர்வை நம்ம அனுபவிப்போம். ஆனால் அந்த ஒரு கம்பளி பூச்சிக்குள்ள தான் இந்த பட்டாம்பூச்சி இருக்கிறது. ஒன்றுமே செய்வானா அந்த கம்பளி பூச்சி அப்படியே சும்மா இருந்தால் போகிறோம். காலம் போக போக, நாட்கள் போக போக, வாரங்கள் போக போக அந்த கம்பளிப்புழு அழகான ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிவிடும். அப்போ அந்த பட்டாம்பூச்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறமும் அந்த கம்பளி பூச்சிக்குள்ள இருக்கு. ஆனால் இது ரெண்டும் வேற வேறையான ஸ்பீஷிஸ் சொல்லலாம். யோசனை படி பாருங்க, கம்பளி பூச்சி என்ன இப்படி ஊந்துக்கிட்டே போகிறது, கிரிஸ்லியாக இருக்கு, பார்ப்பதற்கே அருவறுப்பாக இருக்கு, அது ஏதோ இலைய தான் உணவா உட்கொள்ளுது, அதனுடைய இருக்க இடமே வேற. ஆனால் பட்டாம்பூச்சியாக வளர்ந்த பிறகு அதனுடைய செயல்பாடுகளே வேற, உணவே வேற. இது இந்த கம்பளிப்புழு தரையில தான் அப்படி ஊழ்ந்து போகுது, பட்டாம்பூச்சி வானத்தில் பறக்குது, ரக்கைகள் வந்தாச்சு. இந்த கம்பளிப்பூச்சி ரக்கைகள் கிடையாது. கம்பளிப்பூச்சி அந்த செடியில் இருக்கக்கூடிய இலைகளை தின்று வாழ்கிறது. அந்த பட்டாம்பூச்சி அழகான மகரந்த தூளியும் அந்த தேனியும் சாப்பிடுது. கம்பளி பூச்சியை நம்ம வெறுக்கிறோம், பட்டாம்பூச்சியை நம்ம கொண்டாடுறோம். அதே போல சில குழந்தைகள் பிறப்பது உண்டு, பான் ஜீனியஸ் என்று சொல்லுவார்கள். ஒன்றுமே செய்ய வேணாம், பான் ஜீனியஸ் அப்படியே தானாக. பல பாடகர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் மறைந்த பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் மூன்றாவது வயசுலேயே கச்சேரிகள்லாம் நடத்தினார். உங்களுக்கு தான் தெரியும் பேபி காயத்ரி, வீணை, இப்போ வீணை காயத்ரின்னு சொல்லுவாங்க. சிறு வயதிலிருந்தே அந்த வீணையை வாசித்தாங்க. அண்மையில் கூட முகநூலில் சில சிறு குழந்தைகள் பாடுவதை நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த 6 வயசு 8 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குள்ள இவ்வளவு ஆற்றலா என்று பிரமிக்கக்கூடிய அளவில் அந்த குழந்தைகள் பாடிக்கிட்டு இருக்காங்க. சில குழந்தைகளுக்கு சில அபூர்வமான சக்திகள் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை, அந்த குழந்தைகிட்ட போயிட்டு ஏதோ ஒரு நாள் ஒரு மாதம் சொல்லிட்டோம்னா போகிறோம், ஒரு வருணம் சொல்லிட்டோம்னா போகிறோம், அந்த குழந்தை டக்குன்னு அது என்ன கிழமைன்னு சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 2012 14th அப்படின்னு சொன்னோம்னா டக்குன்னு அந்த கிழமையை சொல்லும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான், எத்தனை முறை கேட்டாலும் அதில் பிசகாமல் கரெக்டான அக்யூரட் 10 out of 10. சின்ன குழந்தை தான், இத்தனைக்கும் 6 வயசு 7 வயசு, இன்னும் கொஞ்சம் கூட சின்ன குழந்தை கூட 4 வயசு 5 வயசுல இருந்தேன். அந்த பெற்றோர்களது ஏதோ பிரச்சனை போல் இருக்கு அப்படின்ட்டு அந்த ஆற்றலை வளர்க்கலை. இது நீங்கள் அந்த குழந்தை கேலண்டர்னா என்ன தெரியாது, நாட்கள்னா தெரியாது, மாதம் என்றா தெரியாது. இதெல்லாம் உதாரணங்கள் பான் ஜீனியஸ் இருக்கு. சரி, அப்போ என்னுடைய குழந்தைகள் பிறப்பிலேயே அந்த ஒரு ஜீனியஸ் வரலை அப்படின்னா அப்படியே விட்டுலாமா, அவ்வளோதானா? அல்ல, மேட் ஜீனியஸ் டியூ டு ஹியூமன் எஃபர்ட். இது எழுதிக்கோங்க, மேட் ஜீனியஸ் டியூ டு ஹியூமன் எஃபர்ட்.
தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்விருந்த கூலி தரும். படிச்சிருப்பீங்க திருக்குறள். ஒருவேளை தெய்வம் நம்மளை அப்படி படைக்கல, மெய்விருத்த கூலி தரும், ஹார்ட் ஒர்க் மூலமாக முன்னுக்கு வர முடியும். அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். உங்க வீட்டு குழந்தைகளுக்கு என்னென்ன ஆற்றல் இருக்கிறதோ பின்னால பார்க்க போறோம். இந்த தொடர் நிகழ்ச்சியில மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பார்க்க போறோம். பாடத்திட்டத்தில் சேர்ந்து பயில ஏபிஎஸ் வித்யா மந்திர் திருவள்ளூர்.